அப்பக்கு சொல்லப்படுற அலாவுதீன் கதையில வர பூதம் மூணே மூணு கட்டளையை தான் நிறைவேற்றும். ஆனா இந்த கதையோட மூலம் வரைக்கும் போய் பார்த்தா கட்டளைகளுக்கு கணக்கே இல்லைங்கிறது தெளிவா புரிய வரும். அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த உருவ கதையை எடுத்து நம்மளோட வாழ்க்கையில நாம பொருத்தி பார்க்கலாம். இந்த கதையில தனக்கு வேணுங்கிறத எப்பவுமே அலாவுதீன் தான் கேக்குறாங்கிறத நாம ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொரு பக்கம் அந்த பூதத்துக்கு பாரம்பரியமா நாம பல பேர்களை வச்சுக்கிட்டு வந்திருக்கோம். தேவரட்சகன், பரபிரம்மம், இப்படி பல பேர்களை கொடுத்திருக்கோம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆனா ஒவ்வொரு பாரம்பரியமும் நம்மளை விட பெரிய சக்தி ஒண்ணு இருக்குங்கிறத சொல்லிக்கிட்டு வந்திருக்கு. அந்த பூதம் எப்பவும் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லும். உங்களோட விருப்பம் தான் எனக்கு கட்டளை. உருவகப்படுத்துற செயல்முறை இருக்கு, அது மூணு படிகளை கொண்டது. அந்த மகத்தான செயல்முறை உருவாகி 2000 வருஷம் ஆகுது. முதல் படி கேக்குறது. பிரபஞ்சத்துக்கு நீங்க ஆணையிடுங்க. உங்களுக்கு என்ன தேவைங்கிறது இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியட்டும். உங்க எண்ணங்களுக்கு இந்த பிரபஞ்சம் செயல்விடை அளிக்கும்.